சுதந்திர போராட்ட மாவீரர் செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளைகளுடைய 84வது நினைவு நாள் விழாவிலே நமது நான்கு திசை வேளாளர்கள் சங்கமும் மாநில கொங்கு வேளாள கவுன்சிலர் பேரவையும் இணைந்து அவருடைய நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது 1920ஆம் ஆண்டு ஐயா வ.உ.சி. அவர்கள் கோவையிலே வசித்து வந்திருக்கிறார். அப்படி அந்த கோவையிலே செக்கிழுத்த செம்மலை பெருமை சேர்க்கின்ற விதமாக ஒவ்வொரு அமைப்புகளும் வந்து இன்று காலையிலிருந்து ஐயா வ.உ.சிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாவீரர்களுடைய வரலாறுகளை இப்பொழுது இருக்கக்கூடிய அரசுகள் மறைத்து ஏதோ நிழலுக்கு நிற்கக்கூடிய தலைவர்களை மட்டும் வீதி வீதியாகவும் பஸ் நிலையத்திற்கும் விமான நிலையத்துக்கும் பெயர் சூட்டுகின்ற இந்த போக்கை இந்த நான்கு திசை வேளாளர் சங்கம் கண்டிக்கின்றது. ஆக உண்மையாகவே குடும்பத்தை விட்டு நாட்டிற்காக பாடுபட்ட ஐயா வ.உ.சி. தீரன் சின்னமலை வாய்க்கால் வெட்டிய காளிங்கராயன் பாடல் பாடி மக்களை ஈர்த்தெடுத்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இது போன்ற தலைவர்களை எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு அவருடைய நினைவு நாளிலும் அவருடைய பிறந்த நாளிலும் அவருக்காக விழா எடுத்து அவருடைய சுதந்திரத்தை எப்படியெல்லாம் பாடுபட்டார்களோ அதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தினால்தான் நமது சமுதாயத்திற்கும் நமது குழந்தைகளுக்கும் சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்பதை தெரிவிக்க முடியும். எனவே இதெல்லாம் நாம் மனதில் கொண்டு நமது நான்கு திசை வேளாளர் சங்கம் வருடா வருடம் இந்த ஒவ்வொரு சுதந்திர போராட்ட நமது சொந்தங்களுக்கெல்லாம் மரியாதை செய்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே தொடர்ந்து நம் குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்திலே உறுதியெடுத்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயனுடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று இந்த நேரத்திலே நாங்கள் வணங்கி மகிழ்கின்றோம். வணக்கம்.